சரியான ஒரு திருப்பமா இப்ப வந்து முத்துவை கொஞ்சமாச்சு அறிவா காமிச்சா நல்லா இருக்கும். என் நேரம் பார்த்தாலும் முத்துவையும் மீனாவையும் மடத்தனமாகவும் முட்டாள்தனமாகவும் இல்லை அப்படின்னா வந்து ஏமாளிகளாகவும் கோமாளிகளாகவும் காமிக்கிறதுக்கு பதிலாக ஒரு சேஞ்சுக்கு ஹீரோ ஹீரோயினை கொஞ்சம் அறிவுபூர்வமாக காமிச்சா. ஏன்னா அந்த சீரியலில் ஆரம்பத்தில் அப்படி தான் காமிச்சிட்டு இருந்தாங்க. நம்மளும் அதை பார்த்தா ரொம்ப ரசித்து நல்ல சீரியல் அப்படின்லாம் சொல்லிட்டு நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சு இதை பற்றி பேச ஆரம்பிச்சு இந்த மாதிரி ஒரு சீரியல் தாங்க பார்க்கணும். ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, வசனம் சூப்பராக இருக்குன்னு பல விஷயங்களில் பாராட்டம் ஒரு விஷயம் ஒரு சீரியல் இது. ஸோ இப்போ ஆச்சு முத்துவும் மீனாவும் வந்து கொஞ்சம் லைட்டாக சுதாரிச்சு. இந்த முத்துவே வந்து ஏற்கனவே இந்த இவங்க துரத்தி துரத்தி வந்து இந்த ஃபோனையும் எடுக்க பார்க்குறாங்களே ரோஹிணி என்ன விஷயம் அப்படின்னு யோசிச்சு அந்த வீடியோவை டெலீட் பண்ணிவிட்டு, ஆனால் இப்போ வீடியோ இருக்க மாதிரியே ஒரு நாடகத்தை போட்டு இப்போ ஃபோன் காணாமல் போயிடுச்சுங்கும் போது ரோஹிணி தான் எடுத்தாங்களான்னு சந்தேகத்தில் வேற என்ன அவங்க முன்னாடி வந்து ஃபோன் காணாமல் போயிடுச்சு அவர் ஒரு வீடியோ இருந்துச்சுன்னு கால் பண்ணலாம் பேசுகிற மாதிரி இருக்கு. ஆனால் ஃபோனை வந்து இப்போ மனோஜ்டேருந்து வாங்கி அந்த ரோஹிணி எடுத்து வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா வீடியோ இல்லைன்றிருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் அதை விட்டுட்டு இவங்க காமிக்கிற போ இது விஷயத்தெல்லாம் பார்த்தா அதுவும் வந்து இன்றைக்கி ரோஹிணி அப்படியே வில்லப்பாருவே பார்க்குறத பார்த்தா அவங்க கையில் ஆல்ரெடி வீடியோ வந்துருச்சு. கூடிய சீக்கிரமே ஒரு பெரிய ஆப்பு ஒன்று முத்துக்கும் மீனாவுக்கும் காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. அவங்க அப்படி எல்லாரும் வந்து அமைதியாக வீட்டில் இவங்க ஒரு மாதிரி ஃபோனை காணான்னு தேடிட்டுருக்க இதைத்தானே தேடுறீங்க. இதில் இன்னொரு வீடியோ இருந்துச்சு பார்த்தேன், அது மனோஜோட பாக்கெட்டில் தெரியாமல் வந்துருச்சு. அப்போ தான் சரி ஓகே அது மனோஜ் ஃபோனை எடுத்து பார்த்தா ஒரு வீடியோ ஓப்பனில் இருந்துச்சு அப்படின்னு கதையெல்லாம் விட்டு அந்த வீடியோ எல்லாரும் பாருங்கள் அப்படின்னு டிவியில் போட்டு காமிச்சு மீனா வசிங்கப்படுத்தி சத்யாவை திருடன் பட்டம் கட்டி எல்லா பிரச்சனைக்காக்கி சீதா கல்யாணம் வரைக்கும் பிரச்சனையாக்குனாங்க. இதை எதையுமே தெரியாமல் மக்கு மடச்சாம்பிராணியாக தான் முத்து இருந்தார், அதை விட மோசமாக தான் வந்து மீனாக இருந்தாங்க அப்படின்னு கதையை கொண்டு போனால் பார்க்குற நமக்கு சம காண்டாகும் தான் தோணுது. உங்களுக்கு என்ன ஆகுது, உங்களுக்கும் காண்டாகுதா, கோபமாகுதா, கடுப்பாகுதா, எரிச்சலாகுதா, இல்லை இந்த கதை நல்லா தாங்க போகுது ஏன் அந்த கதையை சும்மா குறை சொல்கிறீங்க அப்படின்னு தோணுதாங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.